வணக்கம் இந்த இயந்திரமயமான நாகரிக காலத்தில் மனிதனோட சீர்கேடான உணவு பழக்கங்களுக்கு மத்தியில் வயது வித்தியாசம் இல்லாமல் இனப்பேதம் இல்லாம இல்லாமல் எல்லாரையும் கவலைப்பட வைக்கிற ஒரு நோய்தான் கல்லடைப்பு அதாவது சிறுநீரகத்தில் அடைபடும் கற்கள் இதை தான் ஆங்கிலத்தில் கிட்னி ஸ்டோன் அல்லது ரீனல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிறுநீரக கற்கள் அப்படின்னா என்ன மனுஷனோட உடலில் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுல சிறுநீரகம் ஒரு பெரிய பங்களிக்குது இந்த சுத்திகரிப்பு சுழற்சியில் கழிவுகளை சிறுநீரகம் வெளியேற்றும் சில பல காரணங்களுக்காக சிறுநீரகத்தில் அடைப்படும் சில வகையான கனிமங்களும் அமில உப்புக்களும் தான் நாளடைவில் பெருகி சிறுநீரக கற்களாக மாறுது இந்த கல்லடைப்பு நோயானது வித பாதிப்பு உடலில் ஏற்படுத்தலைன்னா கூட சரீரத்தில் ஒரு விதமான வலிகளையும் ஒவ்வாமையும் ஏற்படுத்துது அதனால் கல்லடைப்பு நோயை சற்று தீவிரமாகவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இனி இந்த சிறுநீரக கல்லடைப்புகளுக்கான மருத்துவம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இது இந்த படத்தில் பார்க்குறோம் இல்லையா இந்த சிறு நெருஞ்சில் அப்புறம் இந்த சிறுபீழை இந்த ரெண்டு மூலிகையையும் நம்ம சம அளவாக எடுத்து காரம் இல்லாத அம்மியில் வச்சு தனித்தனியாக அரைச்சி அரைச்ச விழுதை வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு எடுத்துக்கிடணும் இந்த அரைச்ச விழுதுகளை நம்ம தினமும் காலையில் வெள்ளாட்டு பாலில் கலக்கி ஒரு மூணு நாள் குடித்து வந்தோம்னா இந்த சிறுநீரகத்தில் அடைபட்டிருக்கிற கற்கள் எல்லாமே வந்து பொடிஞ்சு சிறுநீரகத்தில் வெளியேறும் இந்த சிறுநெருஞ்சில் சிறுபிகளை இந்த ரெண்டு மூலிகையும் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் இந்த சிறுநெருஞ்சில் சிறுபீழை மூலிகைகளோட மருத்துவ தன்மைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா இது இந்த மேலே தெரிகிற ஐ பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் அதோட நிகண்டுகள் வரும் அந்த சிறு நெறிஞ்சில் ரெண்டு மூலிகையோட மற்ற மருத்துவ குணங்களை தெரிஞ்சு பயன்பட்டுக்குங்க இரண்டாவதா ரணக்கள்ளி இந்த ரணக்கல்லியை வந்து சில ஊர்களில் முழை குறுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆண் இனம் பெண் இனம் அப்படி ரெண்டு இனம் உண்டு ஆண் இனத்தோட இலைகள் வந்து நீளமாக இருக்கும் பெண்ணினத்தோட இலைகள் வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும் நம்ம இந்த கல்லடைப்புக்கான மருத்துவத்திற்கு தேவைப்படுறது பெண் இன ரணக்கல்லி அப்போ இந்த ரணக்கல்லி இலையை எடுத்து நல்ல மசி போல அரைச்சி ஒரு பாக்களவுக்கு அதை எடுத்து அந்த சாறை இறக்கி குடித்து வந்தோம்னா நாளடைவில் கல்லடைப்பு வந்து முழுவதுமாக கரைஞ்சி மாறிடும் மூணாவது நாயுருவி இந்த நாயுருவி செடி எப்படி இருக்குன்றது இப்போ படத்தில் பார்க்குறீங்க இந்த நாயுரியோட மற்ற மருத்துவ தன்மைகளை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறோம் அதை பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த மேலே வர்ற ஐ பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் அந்த நாயுரியோட மற்ற மூலிகை பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த நாயுருவி செடியை வந்து முழுவதுமாக எடுத்து அந்த செடியும் அதோட வேரும் ரெண்டையும் சேர்த்து ஒரு கஷாயமாக போட்டு குடித்து வரும்போது நாளடைவில் இந்த சிறுநீரக கற்கள் வந்து முழுவதுமாக கரைஞ்சி வெளியேறும் நாலாவதாக ஒரு கஷாயம் அப்போ இந்த கஷாயத்துக்கு என்னெல்லாம் சேர்க்கணும் கல்லூர் வஞ்சி இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் காய்ந்த மாதுளை விதைகள் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தமிழாமை வேர் இது ஒரு நூறு கிராம் சிறுபிகளை இது வந்து ஒரு ஐம்பது கிராம் சிறு நெருஞ்சில் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் பெரு நெருஞ்சில் அதாவது இந்த பெரு தான் வந்து ஆனை நெருஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராம் பார்லி அரிசி ஒரு இருபத்தஞ்சி கிராம் கஞ்சா கோரை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கஞ்சாக்கூரை எப்படி இருக்கும் அந்த மூலிகை எப்படி இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இந்த நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் இந்த மேலே தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட கஞ்சாக்கூரை மூலிகை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அப்போ இது எல்லாமே எடுத்து இதெல்லாம் இந்த மருந்துகள்லாம் காய்ந்த மருந்துகள் எல்லாம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கூட இன்னைக்கு கிடைக்கிது நம்ம மேற் இந்த மருந்துகள் எல்லாத்தையுமே எடுத்து அதை ஒன்றா இடித்து இல்லைன்னா சதைச்சி இதை வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணீரில் போட்டு அதை நல்லா சூடாக்கி இருநூறு மில்லியாக வற்ற வச்சு அந்த கஷாயத்தை சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி ஒரு நாள் ரெண்டு வேலையாக குடித்து வரும்போது இந்த கல்லடைப்புகளை வந்து முழுவதுமாக தீரும் ஐந்தாவதாக இந்த ஈருள்ளி அதாவது இந்த சின்ன வெங்காயம் பார்க்குறோம் இல்லையா இந்த சின்ன வெங்காயத்தை நல்ல தண்ணி சேர்க்காமல் நல்லா இடித்து தனியாக சாறு எடுத்துக்குங்க அதே மாதிரி இப்போ இந்த இலையை பார்க்குறீங்க இல்லையா கெச்சைக்காய் இலை அதாவது இந்த கெச்சைக்காய் இலைன்னு சொல்கிறது வந்து களர்ச்சிக்காய் இலை அதை தான் வந்து கெச்சைக்காய் இலை அப்போ இந்த தனியாக இடித்து எடுத்த ஈருள்ளி சாரும் தண்ணி சேர்க்காம தனியாக இடித்து எடுத்த களர்ச்சிக்காய் இலையோட சாரும் ரெண்டையும் தனித்தனியாக ஒரு அவுண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம உண்டு வந்தோன்னா நாளடைவில் இந்த கல்லடைப்புகள் வந்து முழுவதுமாக உடஞ்சி கரைஞ்சி சிறுநீரில் வெளியேறும் அடுத்ததான் இந்த நாட்டு பன்னீர் திராட்சை இந்த திராட்சை பழத்தோட குறுமிளகு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மசிப்போல் அரைச்சி ஒரு களச்சிக்காய் அளவு எடுத்து ஒரு நாள் ரெண்டு வேளையாக நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா இந்த கல்லடைப்புகள் வந்து முழுவதுமாக தீரும் இந்த குறுமிளகோட மற்ற மருத்துவ பயன்களை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மேலே தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம் அந்த காணொலியை கண்டு பயன்பட்டுக்குங்க அடுத்ததாக இந்த சங்கு இலை ஈருள்ளி அதை ஈருள்ளின்னு சொல்கிறது சின்ன வெங்காயம் அப்புறம் இந்த பச்சை நெல்லுலேருந்து எடுக்கிற உமி இது எல்லாமே வந்து ஒன்றா இடித்து அதுலேருந்து சாறு எடுத்து இந்த சாறை ஒரு நேரத்துக்கு ஒரு கால்படி அளவுக்கு எடுத்து குடித்து வந்தோம்னா இந்த உடனே இந்த சிறுநீரகத்தில் அடைப்பட்டுருக்க கற்கள்லாம் வந்து உடைஞ்சி சிறுநீரில் இறங்கும் அதாவது சிறுநீரில் வந்து வெளியேறும் அடுத்ததாக இந்த நெருஞ்சில் அதாவது இந்த சிறுநெருஞ்சில் செடியோட வேறு சிறுபீளை செடியோட வேறு சிறு கீரை இந்த செடியோட வேறு அப்புறம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஜீரகம் இது எல்லாமே வந்து தனித்தனியாக முப்பத்தஞ்சு கிராம் வீதமாக எடுத்து இதை எல்லாமே ஒன்றா இடித்து இல்லைன்னா சதைச்சி ஒரு கஷாயமாக வச்சு குடித்து வந்தோம்னா இந்த சிறுநீரக கல்லடைப்புகள் வந்து உடனே வந்து மாறும் அடுத்ததாக இதோ இதோ பார்க்குறீங்களா மாவிலங்கம் இலை இதுதான் மாவிலங்கம் இலை இது வந்து மாவிலங்கம் தோட பூ இந்த மாவிலங்கம் இலையை மட்டும் தனியாக எடுத்து அதை கஷாயம் போட்டு காய்ச்சி குடித்து வந்தாலும் சிறுநீரக கல்லடைப்புகளை முழுவதுமாக கரைக்கிற சக்தி இதுக்கு உண்டு அடுத்ததாக இந்த நண்டுக்கல் பஸ்பம் இதை வந்து ஒரு மிளகளவு எடுத்து அதை வாழைத்தண்டு சாறு அனுமானமாக சேர்த்து குடித்து வந்தாச்சுன்னாலும் சிறுநீரக கல்லடைப்பு வந்து முழுவதுமாக மாறும் இந்த பஷ்பத்தை நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது வைத்தியங்களையோ இல்லை சித்த டாக்டருங்களையோ சந்தித்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா அவங்களோட பரிந்துரைப்படி தான் நீங்கள் இந்த பஸ்பத்தை நீங்கள் மருந்தாக எடுத்துக்கணும் மேற்சொன்ன மருத்துவத்தை பயன்படுத்தி சிறுநீரக கல்லடைப்பிலிருந்து நீங்கள் எல்லாருமே முழுவதுமாக விடுதலை பெறலாம் சிறுநீரக கல்லடைப்புக்கு மருத்துவத்தை சொன்ன நாம இந்த சிறுநீரகத்தில் கற்கள் தேங்காமல் இருக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக அதிகமாக தண்ணி குடிக்கணும் இரண்டாவதாக நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும் அதாவது இந்த வெள்ளரிக்காய் பொடலைங்காய் பூசணிக்காய் கும்பளைங்காய் பரங்கிக்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரிப்பட்ட நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் நிறைய சாப்பிடணும் நீர்ச்சத்து மிகுந்த பழங்களும் நிறைய சாப்பிடணும் சிறுநீரை எப்பவுமே அடக்கக்கூடாது இறுதியாக நாட்டு வாழைப்பழம் அடிக்கடி சாப்பிடுவாங்க இந்த வாழைப்பழம் சிறுநீரக கல் உருவாகிறத வந்து முழுவதுமாக தடுக்கும் நல்லது சிறுநீரக கல்லடைப்பிலேருந்து விடுதலை பெறுறதுக்கு நம்ம இன்னைக்கு போட்ட காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் என்பதை நான் முழுவதுமாக நம்புகிறேன் நீங்கள் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த காணொலியை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க மற்றவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ இல்லை ஏதாவது விமர்சனங்களோ ஏதாவது கேள்விகளோ இருந்துச்சுன்னா தயவுசெய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க அதுக்குண்டான பதில்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தர்றேன் நம்ம மூலிகைகம் தளத்தில் அடிக்கடி நல்ல மருத்துவ சம்பந்தமான காணொலிகள் நம்ம பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த தளத்தில் நீங்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க அப்படியே பக்கத்தில் வர்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அதை செஞ்சாதான் நாங்கள் பதிவேற்றம் செய்கிற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாழ பிறந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலைமதிப்பற்ற நல்வாழ்வு தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க நலமுடன் நன்றி